இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல் இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து போக ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே வந்து ஒரு பக்கம் என்ன ஆக போகுது பாக்கியாக்குங்கிற பார்க்குறத விட ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க பாக்கியா அப்படின்னு இந்த கோர்ட் கேஸ் விஷயத்தில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதை இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகிறது டிஆர்பியிலும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. வீக் 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9.6 எடுத்திருந்தாங்க அர்பன் ரேட்டிங்ஸில். ஸோ அது வந்து நம்பர் 1 பொசிஷனில் விஜய் டிவியில் இருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் வீக் 8 அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இனியாவுக்கும் ஜெனிக்கும் சண்டை நடந்தது தான் அதிகமாக இருந்துச்சு. கூடவே வந்து அங்கங்கே லைட்டாக வந்து டிவர்ஸ் விஷயத்தை கோபி என்ன பண்ண போகிறாருங்கிறது ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இது 10.1 எடுத்திருக்கு. ஸோ ஒரு 0.5 இன்க்ரீஸும் ஆயிருக்கு. டிஆர்பி கொஞ்சம் பெட்டரும் ஆயிருக்கு. அதே ஆனால் நம்பர் 1 பொசிஷனையும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க விஜய் டிவி சீரியல்ஸுக்குள்ளார. ஸோ இதுக்கப்புறம் இந்த வாரம் வந்து இந்த கோர்ட் கேஸ் விஷயம் வந்து ரொம்பவே பரபரப்பு ஏற்றின ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக திருப்பி நம்பர் 1 ஹாட் ட்ரிக்காக நம்பர் 1 பொசிஷனில் இருக்க போகிறாங்க. ப்ளஸ் டிஆர்பி இன்னும் ஏறப்போகுது. டிஆர்பி ஏறினாலும் சரிங்க பாக்கியா ஏங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை இது நடந்து நினச்சி சந்தோஷமாக இருக்கா, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கோபிக்கு சரியான முடிவுனா அது என்ன முடிவாக இருக்கணும்? ரெண்டு சைட்லேயும் வந்து அவர் மாட்டிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அங்கே கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பாக்கியாவோட அருமை புரியணும்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்